இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் அட்ஜஸ்ட்மென்ட். என் பேர் விக்னேஷ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். நம்ம சேனல்ல தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாக்காதீங்க, மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இப்ப வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அப்டேட் பத்தி பாக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எந்த பிராண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா IVOOMI எனர்ஜிலேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று இல்லை ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ரைஸ் டீடைல்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன எல்லாத்த பற்றி ஃபுல் டீடைல்ஸாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த IVOOMI எனர்ஜியோட ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து இன்னும் ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நொய்டா, புனே இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி கம்பெனி வந்து மொத்தமாக ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து S1, இன்னொன்று வந்து ஜீட் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜீட்லேயே வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு, ஜீட் அண்ட் ஜீட் ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம S1 மாடலை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 kW வந்து மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து 62 volt 2 kW வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஸ்வாப்பபிள் தான், நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த S1 மாடலோட டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 65 km/h வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இந்த வந்து 2 kW பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து 3-4 hours வந்து சார்ஜிங் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 60 volt 2 kW லித்தியம் அயன் பேட்டரியை நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 115 km வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த S1 மாடலோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரௌண்ட் 85,000 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அந்த மாடல் வந்து ஜீட் அப்படிங்கிற மாடல் தான். இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு, ஒன்று வந்து ஜீட், இன்னொன்று வந்து ஜீட் ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு மாடல் வந்து விட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீட் அப்படிங்கிற மாடல் வந்து 83,000 வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து ஜீட் ப்ரோ மாடலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரௌண்ட் 93,000 வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து 10,000 rupees வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இதோட ஜீட்டோட மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜீட் மாடலோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.5 kW வந்து பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ஜீட் ப்ரோவில் வந்து 2 kW பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை நம்ம ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து அப் டு 130 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. அது என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெட், ப்ளூ அண்ட் கிரே, மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. 3 கலருமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே வியூஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மிஸ் ஆகாமல் வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோயிட்.